Hello friends, welcome. Welcome to Vimala's recipe channel. இன்னைக்கு வந்து நான் காலிஃப்ளவர் வெச்சு சிம்பிளான ஒரு மசாலா வந்து பண்ணலாங்க. ஒரு 5 நிமிஷத்துல பண்ணிரலாம். இது வந்து நான் பொடியா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி நம்ம சுத்தம் பண்ணி வெச்சுக்கலாம். பொடியா கட் பண்ணி சுடு தண்ணி கொதிக்க வெச்சு கொதிக்க வெச்ச தண்ணியில வந்து நான் ஒரு 5 நிமிஷம் போட்டு வெச்சுக்கிறேன். நாம சட்டி அடுப்புல வெச்சுக்கலாங்க அடுப்பத்தை வெச்சி நான் வரசட்டி அடுப்புல வெச்சிரு ஆயில் 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன் கடுகு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே கருகப்புள்ள பச்சை மிளகாய் 1 போட்டுக்கிறேன் 1 போட்டு நல்லா வணங்க விட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னொரு கூட போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நான் வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து 10 வெங்காயம் கட் பண்ணி வெச்சிருக்கிறேன் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் இருந்ததனால போட்டுக்கிறேன் நல்ல பிரவுன் கலரா வர விட்டு கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு அது போட்டு நல்ல அந்த பச்சை வாசம் போக நல்ல கலரி விட்டுக்கலாம் அந்த பச்சை வாசம் போக கலரி விட்டுட்டு நான் சுடு தண்ணியில போட்டு வச்சிருந்த காலிஃப்ளவர் எடுத்து கொட்டிக்கலாம் எடுத்து கொட்டி நல்லா வணக்கி விடலாம் நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு 50 ml தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு 50 ml தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டு தேங்காய் துருவல் போட்டு ரொம்ப நேரம் கிளற வேண்டாம் சும்மா ஒரு 2 ஒரு நிமிஷத்துக்கு கிளறினா போதும் நல்லா கலந்து விட்டால் போதும் கலந்து விட்டால் ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு சிம்பிளான காலிஃப்ளவர் மசால் ரெடி ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மசாலாவாக இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விமலாஸ் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்